ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் ரம்யாபாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் செம்ம கலகலன்னு செம்ம கெத்தா லைவ் வீடியோவில் போட்டிருக்காங்க. அந்த லைவில் அவங்க என்னென்ன சொன்னாங்க, ரசிகர்கள் என்ன கேள்விகள் கேட்டாங்க சொல்லி இந்த வீடியோவில் செம்ம ஜாலியாக ஃபன்னாக பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சண்டே அதுவுமா இன்ஸ்டாகிராம் வாசிங்களுக்கு ஷாக்கிங்காகவும் இருந்தது, சர்ப்ரைஸாகவும் இருந்தது ரம்யாபாண்டியன் போட்ட லைவ் வீடியோங்க. கிட்டத்தட்ட ஒரே டைமில் ரம்யா ஃபேன்களும் சரிங்க, சோம் ஃபேன்களும் சரிங்க, சோம் அண்ட் ரம்யா ஃபேன் பேச்சுக்காரங்களும் சரிங்க, குவி 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 சொல்லி அந்த லைவில் குவிஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 12,000 பேர் ஆன்லைனில் ரம்யா பேசுகிற வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பசங்களும் பொண்ணுங்களும் என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதாவது சோமோ ரம்யாவும் க்யூட் பேராகவும் இருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன கொஸ்டினு கேட்டிருப்பாங்க. அப்படி தாங்க கேட்டாங்க, நீங்கள் சோமை பற்றி என்ன நினைக்கிறீங்க, சோமோ உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், சோமை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, சோமை நீங்கள் லவ் தான் பண்ணுறீங்களா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நாம கூட சரிங்க காக்கா பிரிணி சேனல் சார்பாக நான் கூட கொஸ்டின்லாம் கேட்டிருந்தேன், நீங்கள் சோமை பற்றி என்ன நினைக்கிறீங்க, சோமை உங்களுக்கு பிடிக்குமா சொல்லிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் அண்ட் க்யூட்டாக இன்னும் சொல்லுவாங்களே, செம்ம க்யூட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரும் பண்ணியிருக்காங்க. சோம்பு ரொம்ப ரொம்ப நல்லவர், அதாவது பிக் பாஸ் மற்ற கண்டஸ்டன் போல தான் அவரே நான் நினைக்கிறேன், அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப டீப் டியரஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் பசங்க சும்மா இருப்பாங்களா, திருப்பி கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, வெக்கம் தான் வந்துக்கிட்டு அந்த லைவ் வீடியோலாம். ஸோ எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு கடைசியாக சொல்லிட்டாங்க, சோமு வந்து எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு. அடுத்தபடியான கொஸ்டின் ரம்யா பண்ணிக்கிட்டேன் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் யாரோட ஃபேனுங்கன்னு சொல்லிட்டு. இது கூட சரிங்க, நல்லா க்யூட்டாக நல்ல கெத்தாவும் பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதே கொஸ்டினை பாலா லைவில் வரும்போது கேட்டாங்க, ஆனால் அவர் சொல்ல மறுத்துட்டாரு. ஏன்னா அவர் சொல்ல போய் நீங்கள் வேற மாதிரி நியூஸ்லாம் போடுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல பயந்துட்டாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா பாண்டியன், அதாவது அவங்களோட ஃபேவரட் ஹீரோ யாருன்னா தளபதி விஜயாங்க, இப்போ கூட மாஸ்டர் படம்லாம் பார்த்துட்டு வந்தாங்களாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பன் மைண்டாகவும் பேசியிருக்காங்க, நல்லா கெத்தாகவும் பேசியிருக்காங்க. அதனால ரம்யா ஃபேன்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டிக்கிட்டு வராங்க. சரி அதெல்லாம் ஓகே, பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்லாம் உங்களை யாரும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எடுத்தோடனே யோசிக்காமல் சொல்கிறாங்க, ரம்யா பாண்டியன் எனக்கு பாலா தான் பிடிக்கும் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 3 அப்படின்னு ஒரு 10 செகண்ட் அப்படி யோசிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் இருக்காங்க, ஆ ஆரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆரின்னு சொன்ன வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓப்பன் மைண்டாக வரலங்க. ஸோ கொஞ்சம் ஃபேக்காக சொல்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரியோவை மென்ஷன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அனிதாவை மென்ஷன் பண்ணாங்க. இதே லைவில் தாங்க ரம்யா பாண்டியனோட எங்கள் அக்கா கூட வந்திருந்தாங்க, கூட ஒரு நாய்க்குட்டியை கூட்டிக்கிட்டு, அந்த நாய்க்குட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு லைவில் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. உடனே ரசிகர் கூட கிட்டிருந்தாரு, உங்கள் வீட்டில் இருந்து நாய்க்குட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றிலாம் பேசியிருந்தாங்க. ஸோ சின்ன சின்ன பொடிசுங்க, சின்ன சின்ன வாண்டுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருந்துச்சு, அக்கா ஹாய் சொல்லுங்கள், அக்கா ஹாய் சொல்லுங்க சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஹா ஹாய் பாய் பாய் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தாங்க போயிடுச்சு லைவு. அதேமாரி மற்ற யூத பர்சனெலாம் கூட கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க, அதாவது நீங்கள் பிக் பாஸில் மற்ற கடைசியில் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்களே அதனால உங்களுக்கு ஓட்டெல்லாம் கம்மியாகிடுச்சு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்க சொல்லுங்க, அதுக்கெல்லாம் வந்து ஆன்சரே சொல்லவே இல்லை. ரம்யா பாண்டியன் போட்ட இந்த லைவ் வீடியோட டூரேஷன் கூட கூட ஏகப்பட்ட ரம்யா பாண்டியனோட அட்ரஸ்லாம் உள்ளே பூந்துட்டு சில பேர் பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. என்ன இருந்தாலும் இந்த பேட் கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு அடுத்த கமெண்ட் அவங்க படிக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும், ஓகேங்களா. ஸோ இந்த பேட் கமெண்ட்ஸ்லாம் படிக்கும் போது யாராவது இருந்தாலும் சரிங்க, எந்த பொண்ணாக இருந்தாலும் சரிங்க, அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு கண்டிப்பாக கோவம் வரும். ஆனால் ரம்யா பாண்டியன்னு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி இருக்குது தான், ஓகேங்களா. அதாவது இந்த கொஸ்டின்லாம் பார்த்துட்டு பேட் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க எதுவுமே பதிலே சொல்லலை, லைட்டாக வந்து முகத்தை மட்டும் சொல்லிச்சாங்க. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியுது, அதாவது ஹேட்ரஸ்ங்க வந்து இருக்கலாங்க, அதுக்கு இந்த அளவுக்கு வந்து பேட்ரஸ்லாம் பேசுன்னு இருக்கக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேட்ரஸ்ங்கிற அந்த வார்த்தைக்கு ஓகேங்களா. See you later. Bye-bye.